வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகம் முழுவதும் ரேஷன் அட்டைக்கு மத்திய அரசு வழங்கும் இலவசம் குறித்து வெளியான முக்கிய அறிவிப்பு. அது என்ன அறிவிப்பு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேஷனில் மத்திய அரசு ஒதுக்கீடு அரிசி விநியோகிக்க மறுப்பு, பாஜக குற்றச்சாட்டு. மதுரையில் ரேஷன் கடைகளில் மத்திய அரசு ஒதுக்கீடு அரிசி வரவில்லை என பணியாளர்கள் தவறான தகவலை கூறி விநியோகிக்க மறுக்கிறார்கள் என மதுரையில் பாஜக ஹரி கல்யாண் யோஜனா பெற்றவர்கள் ஹரிச்சந்திரன் ராஜா குற்றம் சாட்டினார். இது குறித்து மாவட்ட வழங்கல் அலுவலர் முருகேஸ்வரியிடம் மனு வழங்கிய பின்னர் அவர்கள் கூறியதாவது, 2019 முதல் மத்திய அரசு அனைத்து மாநிலங்களுக்கும் அரிசி ஒதுக்கீடு செய்து வருகிறது. மத்திய அரசு கொரோனா நிவாரணமாக கூடுதலாக ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் 2021 நவம்பர் வரை நபருக்கு 5 கிலோ வீதம் ஒதுக்கீடு செய்துள்ளது. ஆனால் 2021 ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஒதுக்கீடு அரிசி மக்களுக்கு இதுவரை விநியோகிக்கப்படவில்லை. 90 லட்சம் முன்னுரிமை ரேஷன் கார்டுகளுக்கு நபருக்கு 6 கிலோவும் முன்னுரிமை கார்டுகளுக்கு 20 கிலோ அரிசியும் வழங்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இது குறித்து மாநில அரசும் தெளிவுபடுத்த மறுக்கிறது. மத்திய அரசு ஒதுக்கீடு அரிசியை முறையாக விநியோகிக்க ரேஷன் கடை பணியாளர்கள் முன்வர வேண்டும், தவறினால் போராட்டம் நடத்தப்படும் என்றனர். நன்றி நண்பர்களே, வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் உலகம்.